ஸோ பிக் பாஸ் சீசன் 8 பற்றி நேற்று வச்ச ஒரு டாஸ்கில் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக பேச்சுவார்த்தை ஆகிட்டுருக்கு. அதில் குறிப்பாக ஸோ முத்துக்குமார் சீசன் 7 விஜய் வர்மாவை வச்சு ஒரு ஃபோட்டோ கம்பேரிஷன் இருக்குது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஓட்டிங் அனலிசிஸில் என்ன நிலவரம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்க மக்களே, நேஷனல் நியூஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட நேற்று கில்லர் காயின் அப்படின்ற டாஸ்க் வந்து ரொம்பவே எல்லாரையும் கில் பண்ணிருச்சு அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த பெண்களுக்குமே சரி, பயங்கரமான அடிகள், அதில் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய அடிகளே வாங்கியிருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ கடைசி வரையும் அவங்களும் விடாமல் போராடி அவங்களோட ஃபைட்டை கொடுத்தாங்க. மேபி பாய்ஸோட ஸ்ட்ராட்டஜி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், ஓட விட்டு பாஸ் பண்ணி கேம் விளையாடிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதில் சுனிதாவை லாக் பண்ணார் இல்லையா, சுனிதாவை வந்து கழுத்தை லாக் பண்ணார். இப்படி கழுத்தை லாக் பண்ணிவிட்டு இப்படி ஷோ ஹோல்டு பண்ணிட்டார், ஒரு கை கழுத்து மேலேயும் இன்னொரு கை வந்து பார்த்திங்கன்னா முதுகு மேலேயும் லாக் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுட்ருந்தார் நேற்று முத்துக்குமார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூச்சு விட முடியாமல் தவித்தேன் அப்படின்ற மாதிரி சுனிதா சொல்லியிருந்தாங்க. சச்சனா கூட ஹெல்ப் பண்ண வரல, இதெல்லாம் பண்ண வரல அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தான் சீசன் 7 வந்து விஜய் வர்மா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு அவரை எலிமினேட் பண்ணாங்க, வார்னிங் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே முத்துக்குமார் வார்னிங் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ சேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், விஜய் வர்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ட்ரீட்மெண்ட் முத்துக்குமார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுருக்கு. ஸோ இதில் பேசிக்கலி என்ன தெரியுமா, அப்படி கேம் விளாடின பாய் அந்த மாதிரி கேம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அது சுனிதாவே கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கல, இல்லை இட் இஸ் ஏ கேம் அப்படின்ற மாதிரி சுனிதாவே எடுத்து கடந்து போகும்போது ஸோ இதில் வந்து சேம் ட்ரீட்மெண்ட்டோ அந்த மாதிரிலாம் நடக்காது. அதில் இன்னொரு திருத்தம், விஜயவர்மா தூக்கி போட்டு கீழே போட்டார், பிரதீபை தூக்கி இப்படி கீழே போடுவார், ஸ்மாக் போடுற மாதிரி போட்டாரே தவிர்த்து இதை லாக் பண்ணி ஹோல்டு தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதனால் வந்து பெரிய தப்புக்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். மேபி சின்ன எச்சரிக்கை கொடுப்பாரே தவிர்த்து நீ எதிர்பார்க்குற மாதிரி எல்லோ கார்டோ ரெட் கார்டோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் த கேம் அப்படின்றத எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிடுவார். பாய்ஸ் டீம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாஸ் பண்ணி கேம் விளையாடிருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும், ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்றது தான் கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் அது ஸோ அதை பாஸ் பண்ணி விளையாடிருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் அதை பிக் பாஸ் 2 சொல்லியுமே அதை அவங்க கேட்கல. பிக் பாஸ் ஏன் சொல்கிறாரு அப்படின்றது இருந்தது, 2 பிக் பாஸ் சொன்னார், வேறு விதமாக யோசிங்கன்னு சொல்லும்போது அவங்க யோசிக்கணும், அதை யோசிக்காமல் வந்து இதில் முட்டு கொடுக்கலாம் வேணாம், என்னென்னா நான் காயின் கொடுத்துட்டேன் அவங்க தான் விளையாடலை இவங்க தான் விளையாடலன்னு வேணால் பேசலாமே தவிர்த்து பாய்ஸ் டீம் அதை விளையாட தயாராக இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான பாயிண்ட்டு. ஸோ நோ ரெட் கார்ட் ஃபார் முத்துக்குமாரன். ஸோ சின்ன எச்சரிக்கை வேணால் இருக்கலாமே தவிர்த்து இதெல்லாம் பெரிய இஷ்யூ ஆகாது. ஸோ இதுதான் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வெல் ஃபாட் கேர்ள்ஸ் அப்படின்றத சொல்லணும். சரி, ஓட்டிங் அனலைசிஸில் எந்த நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்த்தா முத்துக்குமாரன் அவர்கள் முதலிடத்தில், அப்படியே ராஜா மாதிரி கிங் சேரை போட்டு ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு டாப்பில் உட்காந்துட்டுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 28.32% 46,483 வாக்குகள். ஸோ நேற்றும் அவர் தான் முதலிடம், இன்றும் அவர் தான் முதலிடம், இந்த வாரம் முழுவதும் அவர் தான் முதலிடம் அப்படின்றது தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பீக்கில் இருக்கார். ஏன்னா கேமை போன வாரம் இண்டிவிஜுவலாக அவர் தான் கேரி ஓவர் பண்ணிட்டு வந்தார். ஸோ இந்த வாரமும் நிறைய இன்புட்ஸ், லேடி கெட்டப்பு, ஸோ நிறைய பாசிட்டிவ் அவர் கிரே இன்றைக்கும் எபிசோடை, நேற்று எபிசோடு குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு பாயிண்ட்டை, ஏங்க உங்கள் ரூல் புக்கில் இல்லையாங்க, ரூல் புக்கில் இல்லாது எங்கே எங்கே பேசுகிறீங்க, அது ஜஸ்டிஃபிகேஷனையும் உங்களோட தேவைக்கு உங்கள் ரூல் புக்கில் போன ரூமுக்கு போனதானே எங்கள் கணக்கு, இதில் என்னங்க கணக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டார்ல. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஸ்கோப்பாக மாறி இருக்குது, ஓட்டு வங்கியாகவும் மாறும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. 2வது சௌந்தர்யா 23.91%, 39,000 வாக்குகள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது முத்துக்குமாருக்கும் சௌந்தர்யாக்கும். இதில் சௌந்தர்யாவோட வாக்குகள் குறையிற வண்ணம் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் நேற்று எபிசோடில் சௌந்தர்யா தைரியமாக இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணி கேம் விளையாடுங்க, நீங்கள் என்ன பயமா, ஆர் யூ ஃபியர் கைஸ் அப்படின்ற மாதிரி போட்டு 2 கேட்டாங்க. பாய்ஸ் வந்து சண்டை போடுவாங்க வாங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்தாங்க, பாஸ் பண்ணி கேம் விளையாடலான்ட்டு. அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் பயன்படுத்தினாங்க. ஸோ உசுப்பேற்றுவோம், அவங்க உசுப்பேற்றி அவங்களுக்கு கேம் விளையாட வைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. பட் அது கேட்கும்போது நல்லா இருந்துச்சுங்க, சௌந்தர்யா கேட்ட அந்த 2 நல்லா இருந்துச்சு. ஸோ சௌந்தர்யா இன்னும் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வெளியே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா, பேச வேண்டிய இடத்துல பாயிண்ட்லாம் ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும். பட்டு இந்த அளவுக்கு ஓட்டு வர்ற அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு பயங்கரமான இன்வால்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் இல்லை அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து 3வது இடம் அருண், 11.08%, 18,000 வாக்குகள். கிட்டத்தட்ட 21,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது சௌந்தர்யாக்கும் அருணுக்கும். அருணுக்கு என்னப்பா இப்படி ஓட்டு ஏறிட்டே இருக்குது,
ஓ அந்த சீரியல் ஆக்டிங் பல பேருக்கு பிடிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இன்னொரு பக்கம் நல்லவனாக இருக்காரு, பல நேரங்களில் சரி ஒரு தப்பாக பேசினா கூட சாரிங்க 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 அப்படின்ற மாதிரி போயிட்டு சாரி கேட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எந்த ஒரு நெகட்டிவ் ஃபேமோ நெகட்டிவிட்டியும் நம்ம மேலே வரக்கூடாதுன்றதில் தெல்ல தெளிவாக இருக்கிறார் அருணர்கள் அப்படின்றது வேணால் ஆணித்தனமாக சொல்லலாம். ஆனால் நேற்று கோவப்பட்டார்ல அது வந்து எனக்கு ராங் கோவம் தான் நினைக்கிறேன். அது வந்து யாராவது அந்த இடத்துல போயிட்டு தெரிஞ்சே அட்டாக் பண்ணுவாங்களா மக்களே சொல்லுங்கள், தெரிஞ்சே அட்டாக் பண்ணுவாங்களா? அப்போல்லாம் பண்ணலை, அது இன்டென்ஷனாக பண்ணலை, அது கேமில் ஒரு ரீதியில் அவங்க ரீலி ஒரு ஆளை விடுவிக்க நேரத்தில் அது கால் பட்டுருச்சே தவிர்த்து ரெண்டு வாட்டி மெரிச்சாங்க மூணு வாட்டி மெரிச்சாங்களான்னு சொல்கிறாங்களே, இட் வாஸ் ஏ ஃபேக் அலிகேஷன். ஒரு வாட்டி தான் மெதிச்சாங்க அப்போ அவர் சொல்லிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே பண்ணல. தட்ஸ் த பாயிண்ட்டு. ஸோ அதை விட்டுட்டு இதை வச்சு நீங்கள் அவருக்கு என்னென்னா அவர் அடித்தது ஒரு கோவம், ஏன் இடுப்பில் அடிச்சிட்டாங்க சார், ஏன் இடுப்பில் அடிச்சிட்டாங்கன்ற ஒரு இன்னொரு கோவமும் அருணுக்கு இருந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது அருணோட ஓட்டுகள் இன்றைக்கி ஏறி இருக்குது. அடுத்து சத்யா 9.89%, 16,000 வாக்குகள், 2,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது சத்யாவுக்கும் அருணுக்குமே. ஸோ சத்யா வந்து ஒரு நல்ல ஹியூமன் அப்படின்ற கேட்டகரியில் வேணால் ஓட்டு உழுமையை தவிர்த்து ஒரு நல்ல கேமர் அப்படின்ற கேட்டகரியில் ஓட்டு விழாது எனக்கு தெரிஞ்சு. நல்ல கேமரில் ஃபஸ்ட்டு கேமே விளையாடல, இப்போ தான் கோவோ கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார், பரவாயில்ல அப்படின்றது சொல்லலாம். போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஒரு தாட்டு இண்டிவிஜுவலாக ஒரு ஒப்பீனியன் எடுத்து நீங்கள் முன்னுக்கு வரீங்களே அது வேறு மாதிரி. குறிப்பாக நேற்று எபிசோடில் சத்யாவை சொல்லி ஆகணும், வேறு லெவலாக பின்னிட்டீங்க சார் சார் அந்த அம்மனியே அப்படின்ற மாதிரி அந்த ஊருக்கார கிட்ட போட்டு நீங்கள் பண்ண ஒரு அலம்பல் இருக்க பிளாஸ்ட் கலக்கிட்டாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு ஓட்டு விடலாங்க, அந்த ஒரு சீனுக்கே ஓட்டி விடலாம். அடுத்து பவித்ரா 7.53%, 12,000 வாக்குகள், 4,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பவித்ரா வந்து நேற்று இனிஷியலாக சூப்பர்வைஸாக பயங்கரமாக பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக போட்டு சூப்பர்வைஸ் அடித்து அடியில் அவங்களால எழுந்துக்கும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிச்சிட்டாங்க. அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருந்துச்சு, பட் என்ன பண்ணுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணாதாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி வெளியே தெரியும். சூப்பர் ஸ்டாரில் இந்த பிக் பாஸ்லேருந்து நம்ம வெளியே ஒரு ஸ்டார் மாதிரி ரீச் ஆகும், நம்ம அதை டேக்கிள் பண்ணலனா போட்டு அடித்தாங்கன்னா அப்புறம் நம்ம ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஸோ அதில் கொஞ்சம் கோவப்பட்டு ரியாக்ஷன் பண்ணது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் மக்களே. அடுத்து ஜாக்லின் 7.28%, 11,000 வாக்குகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜாக்லினுக்கும் பவித்ராக்கும் 400 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் யார் மேலே போகலாம், ஜாக்லின் மேலே போகலாம் இல்லை பவித்ரா கீழே வரலாம், இப்படி நிலவரம் தான் இருக்குதே தவிர்த்து. ஆனால் ஜாக்லினோட ஓட்டுகள் டே பை டே வந்து இக்ரீஸ் ஆகும்னு நினச்சா டொயின் கீழே இறங்கிட்டே இருக்குது அப்படின்றதான் தோணுது. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி கேமில் பவித்ரா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை ஜாக்லின் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஏறுவதும் இறங்குவதும் அந்த பேசிஸில் அமையும் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் மேபி பவித்ரா ஹஸ் பெட்டர் சான்ஸ் என்னமோ எனக்கு தோணுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அதில் கொடுக்கப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸு, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை உள்வாங்கி பக்காவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டான்னா யார் வேணாலும் மேலே போகலாம் யார் வேணாலும் கீழே வரலாம். ஸோ அடுத்து தர்ஷா குப்தா 6.19%, 10,000 வாக்குகள். ஸோ தர்ஷா குப்தா நேற்று எபிசோட் டெலிகான ஆச்சுன்னா ஸோ அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த இதில் வந்து என்னது ரூம் சர்வீஸாக வந்து அழகாக எல்லாத்தையும் பேசினாங்க, கோவப்படலை, அழகாக எல்லாமே சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதனால் தர்ஷா குப்தாவுக்கு வாக்குகள் விழுந்திருக்கும். நேற்று நைட்டு டெலிகாஸ்ட் ஆன எபிசோடில் கூட ஸோ அந்த மெதிச்ச கேரக்டரில் அந்த ரஞ்சித் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்க வேணுத்துக்கிட்டே மெதிச்சாங்கன்ற மாதிரி பழிலாம் வந்துச்சுல, அது கூட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் அமையும் நினைக்கிறேன். அப்படி எதுவுமே பண்ணல, டூ மச் இமோஷனல் ஆகிட்டாங்க, அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. ஸோ அந்த ரீதியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும். ஃபைனலி இது அஞ்சுதா 5.78, 9,500 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட 500 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஞ்சுதா என்னமா பண்ணுறீங்க நீங்கள் பிக் பாஸ் வீட்டில், ஒன்று சமைக்கிறீங்க இல்லைனா கம்முன்னு சுனிதா கூட போய் பேசுகிறீங்க, இதை தவிர்த்து என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் அப்படின்றது உறுதியான தகவல். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதாவோட கேம் பார்ட்டிசிபேஷன் எடுத்து பாருங்களேன், கேம் பார்ட்டிசிபேஷன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருக்கேன் அப்படின்ற டைலாக் தான் சொல்கிறாங்களே தவிர்த்து கேமில் ஒரு எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லை, பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றதான். சமையலை தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே அன்சிதாவை பார்க்க முடியல. ஸோ அது என்னமோ பாய்ஸ் நாமினேஷனில் சொன்ன ரீசன் அக்ரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், டூ மச் எமோஷனல். அதுக்கப்புறம் சமையல் கட்டுனும்போது ஸோ நேற்று கேம் வந்து விளையாடி இருக்கலாமே, எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே உட்காந்தீங்க, வந்து போராடி இது பண்ணியிருக்கலாமே அப்படின்றதான் தோணுச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி இப்போதைய நிலவரப்படி இந்த அன்சிதா வெளியே போகிறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் தெரியுது. தர்ஷா குப்தா கடைசி வரையும் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க வெளியே போகிறதுக்கு, என்ன தான் டஃப் காம்படிஷன் தர்ஷா குப்தாலும் அன்சிதா தான் வெளியே போவாங்க அப்படின்றதான் ஏன் ஆள் மனசு தொல்லுது. உங்களுக்கு யார் வெளியே போவாங்க அப்படின்றது தோன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன், பாய் கைஸ்.